நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா சிம்பிளான ஒரு பிளாக் தான். எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னா டவுன் வர போக வேண்டியிருந்து போயிட்டு, அதாவது காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் போனேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னைகளுக்கு வந்துட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு தூக்கமும் போட்டுட்டு எழுந்து வந்தாச்சு. மணி கரெக்டாக 3:30 ஆகுது. இனி பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலாம், அதுலேருந்தே தொடங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக, அதுலேருந்தே பிளாக் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. கிச்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கில் வந்து பாத்திரங்கள்லாம் கூட்டிட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் போனேன். டவுனுக்கு போயிட்டு வரக்கூடிய வழியில் ரிலையன்ஸில் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டங்கள் வாங்க வேண்டியது இருந்து அந்த டைமில் போய் வாங்கி தான் வந்துட்டேன். நிறைய இல்லை, எனக்கு வந்து இந்த கெச்சப்பும் இந்த கம்பெனி தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னே வேறு ஒரு கம்பெனி வாங்கினேன், டெல்மோண்ட்னு ஒரு கம்பெனி. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க, நான் வந்து டெல்மோண்ட்ன்னு சொல்லுவேன். டெல்மோண்ட் தான் டொமேட்டோ கெச்சப். இது வந்து ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி. அதுங்க அதுங்களோட வேலை 95 ரூபாய் 1.5 லிட்டர் தான், 1/2 கிலோ தான் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நமக்கு வந்து பிரியாணி ரைஸ் இருக்கலாம், ஜீரக ரைஸ் தீந்து போச்சு. அது ரிலையன்ஸில் வாங்கினா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுவும் போய் ஒரு 2 கிலோ வாங்கிட்டேன். என்ன திடீர்னு பிள்ளைங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் அது எதுவும் கேட்பாங்க, அந்த நேரம் செய்து கொடுத்துருவானே. 2 கிலோ சுகர் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து ரஸ்க் வாங்கினேன், பூண்டு தீந்துட்டு அது வாங்கினேன். ஒரு பாக்கெட் வந்து பன்னு வாங்கினேன், கெச்சப் இருக்கே நல்லா பன்னு அந்த மாதிரி வாங்கினேன். ஓவன் சரியாகிட்டோம் அப்படின்னா நம்மளே எல்லாமே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். இப்போ நிறைய பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண்டிங்கில் தான் இருக்குது நம்ம வேலைகள். நம்ம பேக்கரி ஐட்டங்கள்லாம் இப்போ செய்யவே கிடையாதுல. இங்கே பார்த்திங்க அப்படின்னா குக்கர் வாங்கினேன். குக்கர் வந்து இது வாங்கணுன்னே போகலை. இது பார்த்தாலே இருக்கு, அழகு பார்த்தாலே தெரியும். கொஞ்ச நாளாட்டே இதுக்கு மேலே எனக்கு ஒரு கண் தான் இருந்துகிட்டே இருந்து. எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு குக்கர் வந்து 5 லிட்டருக்குள்ளது வாங்கி வச்சுருக்காது, எப்போவாது ஒரு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து 3 லிட்டருக்குள்ளது அதுவும் வந்து ஸ்டீலில் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இன்றைக்கி பார்த்தா 1 மினிட்டு இன்றைக்கி இந்த மாடல் தான். இப்போ வந்து ஒரு சாம்பார் அதை ஈச்சை ஓடுது, சாம்பார் இல்லைனா பருப்பு கறி இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அழகாக இருக்கும். பாருங்க, இதை பார்த்தாலே அழகாக இருக்குது மாடல். விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தோணுச்சு. உடனே ஹஸ்பண்டுக்கு அங்கே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அந்த லட்சி வாங்க சொன்னாங்க. அது மாத்திரம் என்ன பாருங்கள், இந்த விசில் வந்து என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. குக்கர் 4-5 இருக்குது, ஆனால் வந்து விசில் வந்து ஒன்று தான் இருக்குது, எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு. சரி, இது வந்து வெளியில் வாங்கினா கூட இப்போ வந்து 280 ரூபாய் ஆகும். அப்போ இது கூட இது கிடச்சிருமா, அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் வேறு இந்த ரப்பர் பவுலருக்குலாம் இது வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதுவும் க்ரீனாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பிளாக் தான். அது வந்து இண்டஸ் வேலி ப்ராடக்ட் இருக்குல்ல, அதில் எல்லாமே க்ரீனாக இருக்குது. அதுவும் ஒரு நாள் வாங்கணும்னு ஒரு ஆசை, பார்க்கலாம். இங்கே வந்து சரி, இதில் வந்து இன்றைக்கி பருப்பு கறி இல்லைனா சாம்பார் ஏதாவது ஒன்று வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். இங்கே இந்த தோசைகள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து முட்டை பொரிச்சி கொடுத்தேன். அதுக்கு முன்னே தோசை செய்தேன்னா சரியாகவே வரல. அதுக்கப்புறமா முட்டை பொரிச்சு பார்த்தேன், சரியாக வந்தது. அதனால் இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சரி வராது. அடிக்கடி நல்லா தேய்ச்சி கழுகி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி அது செய்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கிங் எல்லாம் காலையில் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள பேலன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கும்னு நினைச்சேன். ஆமாம், ரசம். அதுக்கப்புறமா கீழே உள்ள பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி அந்த மாதிரி இருக்குது, எல்லாம் வச்சுட்டு வச்சு போயிருக்கேன். இனி வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்திடலாம் அப்படிங்கிற இதில் இருக்கேன். சரி, பார்க்கலாம். திடீர்னு வந்து நம்ம டிஃபன் ஐட்டங்கள் செய்யறதுக்கு முன்னே ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இதில் வந்து முறுக்கு வச்சுருக்கேன், இதில் வந்து பிஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் தான் ஸ்டாக்காக இருக்குது. சரி, ஓகே. இதுக்கு வந்து நமக்கு வாரண்டியெல்லாம் தந்திருக்காங்க. எத்தனை வருஷம் வாரண்டின்னு நான் இன்னும் பார்க்கல. வாரண்டி கார்டு இருக்குது. வருஷம் எத்தனை வருஷம் கோர் 3 நினைக்கிறேன், 3 வருஷமா வாரண்டி இன்ஸ்ட்ரக்ஷன். 5 இயர்ஸ் வாரண்டினாக இருக்குது. அதனால் இது ரிலையன்ஸில் எடுத்துனால அவங்க சீலம் போட்டு தந்துட்டாங்க. எப்போ நானும் ரிப்பேர் ஆச்சுன்னா 5 வருஷத்துக்குள்ளாடி வந்து காணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. நம்ம வந்து இன்றைக்கி வந்து மக்ரோனி வேற கேட்டாங்க. இன்றைக்கி வந்து பிள்ளைங்க மக்ரோனி வேணும்னு கேட்டாங்க. மக்ரோனி இப்போ இல்லை, கொஞ்ச நாளாட்டே கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த கெச்சப் வந்து சரியில்லாததுனால அது என்னைக்கு கிடைக்கும் அப்போ செய்தா போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி கெச்சப்பு கிடச்சதுனால ஓகே, இன்றைக்கி செய்திடலாம் அப்படின்னு. ஈஸியான மெத்தடு தான், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காண்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்தந்த கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்ன செய்தேன் அப்படின்னா பிஸ்கெட்டை வந்து இந்த கண்டெய்னர் வந்து காலியாக இருந்து அதில் வச்சுட்டேன். எப்போ நேற்று ராத்திரி தான் வச்சேன். சரி, நம்ம வந்து இன்றைக்கி அதை அப்படியே மாற்றிட்டு இதில் வந்து ஜீரக ரைஸ் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் எடுத்து மாற்றிக்கிட்டேன். அது மாத்திரம் இல்லை, சுகர் ஐட்டங்கள் எல்லாமே வந்து மாற்றிட வேண்டியதுதான்.
இது வந்து நேற்று கழுகுனதுனால, ஏற்கனவே கழுகி காய வச்சு அதுக்கப்புறமா வச்சதுனால லைட்டாக, இப்போ பிஸ்கெட்டு பாக்கெட் ஓடி தான் வச்சேன், லைட்டாக தொடச்சிக்கிட்டு என்ன வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா வந்து பாத்திரங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கழுவி வச்சிடலாம் அப்படிங்கி நான் வந்து கழுகுறேன். இந்த ரெண்டு வேலைகளும் வந்து ஏன்னா நமக்கு கவுண்டர் டாப்பு சின்னதுனால இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நின்று வேலை செய்ய முடியும். அதனால இனி நம்ம வந்து வைக்கக்கூடிய வீட்டில் வந்து கொஞ்சம் பெரிய கிச்சன் சின்னதாக இருந்தாலும் கவுண்டர் டாப் எனக்கு பெருசாக வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலையில் வந்து பால் வந்து சிந்திட்டு டீ போட்டேன்னா அது வந்து சிந்திட்டு, அப்போ அதனால இதுவாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன், முடிஞ்சு ஆக ஒரு அரை மணி நேரத்தில் டீ வச்சேன், அந்த நேரமும் சிந்திட்டு அடிக்கடி இப்படி நடக்கும். அது வந்து சும்மா சர்ஃப் போட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு சில நேரம் நல்லா ரஷ்ஷாக வேலையில் நின்று அப்படின்னா சரி ஈவினிங் ஆகட்டு இல்லைன்னா காலையில் ஆகட்டு அப்படின்னுட்டு ஒரு சோம்பல்ல அதுவும் விட்டுருவேன், அந்த மாதிரி நடக்குது. ஈவினிங் வந்து ஃபெமியை வந்து டியூஷன் விடணும், மேக்ஸி மட்டும் போயிட்டுருக்கா, அப்போ அதனால ஈவினிங் இப்போ வந்து கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு பெரிய வேலை இருந்தது போல் இருக்கும். இன்னைக்கு மக்ரோனி வந்து இந்த புதிய குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு, குக்கர்னா குக்கர் மூடி வச்சு விசில் வைக்கிறதுக்குல சும்மா வேக வைக்கிறதுக்கு வேண்டி இதில் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இது வந்து அரை கிளாஸ் அளவு, இது இல்லை முக்கால் கிளாஸ் அளவு உள்ளது, நான் அதனால இதில் ரெண்டு கிளாஸ் போடுறேன். போட்டுட்டு இதில் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றினாலும் சரி தான், செகண்ட் ஊற்றினாலும் சரி தான், இப்போ தான் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி நிறையவே ஊற்றணும். அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் இருக்குன்னா அது வந்து ஒட்டி ஒட்டி இருக்காது இருக்க, அது சில நிச்சயமும் சில நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கும், இது வந்து ஒட்டாது. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சிடலாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், நல்லா வேகட்டு. இனி கொஞ்சமாக இந்த சாம்பார் வைக்கணும், சாம்பாரை இந்த குக்கர்லேயே வைக்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மக்ரோனி என்ன வேகலை, அந்த வேகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வந்து டீ போட்டுடலாம். மக்ரோனிக்கு ஆனியன்லாம் போட்டேன்னா அப்படியே பறக்கி வச்சுருவாங்க, அதனால ரொம்ப நான் வந்து சேர்க்கலை. ஒரு முக்கால் அளவுக்குள்ள ஆனியன் வந்து ஆல்ரெடி தொலி எடுத்தது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, அப்போ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் தக்காளி பழமும் மக்ரோனிக்கு ரொம்ப ஆனால் சேர்க்கக்கூடாது, அதனால ஒரே ஒரு தக்காளி பழம். இன்னைக்கு வந்து கேப்சிகம் இல்லை, மற்ற மல்லியெல்லாம் இருக்குது ஆனால் கேப்சிகம் இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு சிம்பிளா மசாலா ஆட் பண்ணி செய்திடலாம். பரவாயில்ல, மக்ரோனி வெந்துட்டு நம்ம அது வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது ஒரு சில மெத்தடெல்லாம் உண்டு நமக்கு. நம்ம வந்து முதல்ல வந்து இந்த ஸ்ட்ரெயினரில் தான் போட போகிறேன். அந்த சூடு தண்ணியெலாம் போனதுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் என்ன சொல்கிறது தண்ணியில் முக்கி வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இடத்துல ப்ராசஸ் செய்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இதை வச்சுருக்கேன். இது ஒரேலாம் சரிஞ்சு போக என்னென்னு தெரியலை, பார்ப்போம். இப்போ மக்ரோனி எல்லாமே ஃபில்டர் பண்ணிக்கலாம், வாட்டர் வெளியோடு ஜாடுது. Thank you.
இங்கே நம்ம இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பால் சாயை வச்சுருந்தேன், அதை அப்படியே சாடிட்டு இப்போ தான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்த வேலை எனக்கு வந்துடுச்சு மொத்தம் ஒரு மேலே. ஸோ அடிக்கடி இதெல்லாம் நடக்கும், ஐயோ அதனாலே அடுப்பு ஐயோ அப்படியே கடகம், அது வந்து தீயாக வந்து அணைஞ்சிச்சு. சரி நீ அந்த அடுப்பில் வைக்கலாம், இதில் வைக்க சூடு வேற. ஸோ டீ வந்து இந்த மாதிரிலாம் பால் வந்து சாடக்கூடாது, இல்லைன்னா டேஸ்ட் எல்லாம் போயிடும். சரி சிம்மில் போட்டுரும், அதை பின்னா ஆறுனதுக்கு அப்புறமா அதை துடைக்கலாம். இங்கே அதே குக்கரில் தானே தண்ணி பிடிச்சி அதிலே நம்ம வந்து மக்களுமே சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த தண்ணி வந்து ஒரே அடியில் ஊற்றிட முடியாது, கொஞ்சம் தண்ணி நினைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் செய்யலாம். இங்கே வந்து லைட்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு வச்சுக்கலாம். திருப்பி தான் உடனே தானே ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லை, பண்ணிட்டு அப்படியே இருக்கட்டும். இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் கவரில் இருந்தால் பாட்டிலில் ஆட் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் தக்காளி பழமும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஆட் பண்ணணும். நான் வந்து எனக்கு பேஸ்ட்டாக இருக்கேனாலும் பேஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆனியன் வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்துருக்கணும், மறந்துட்டேன். லைட்டாக வறந்துட்டு இப்போ இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே கார்ன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே சோயா சாஸ் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே கெச்சப்பு, கெச்சப்பு கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சாப்பிடும் போதும் கண்டிப்பாக கெச்சப்பு யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இப்போ இதில் வந்து மல்லி இலை புதினா ஏதாவது லீவ்ஸ் எல்லாம் இருந்து அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு குறைவாக இருந்தது அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். இதில் லெமன் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணணும். நான் இப்போ கெச்சப் ஆட் பண்ணதுனால நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்குது, அதனால நான் வந்து சேர்க்கலை. இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவசியப்பட்டு அப்படின்னா கொஞ்சமாக லெமன் சேர்க்கலான்னு இருக்கிறேன். இப்போ மக்ரோனி எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு வந்து மக்ரோனி ரெடி ஆகும். இப்போ இது கூட லெமன் கொஞ்சம் ஒழிச்சா தான் நல்லாயிருக்கும், லைட்டாக பகுதியில் திருப்பி ஒரு பகுதி அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மக்ரோனி ரெடி. வெளியில் வரக்கூடிய நேரத்தில் மக்ரோனியும் சாயமும் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே இவ்வளோ தான் அதுண்டே வேலை.